எனக்கு வந்துட்டு நான் எங்கள் பெரியம்மா கிண்டல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் மறைமுகமாக என்னை தாக்குறது, அடிக்கிறது, திட்டுறது, இது மாதிரியான பிரச்சனைலாம் வந்துச்சு. இதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, சில பேர் அவங்கள மாதிரியே மறைமுகமாக எனக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணாங்க. நான் வந்துட்டு வேணும்னு எங்கள் பெரியம்மாவை திட்டலை, கலாய்க்கலை, ஒன்றும் பண்ணலை. அதாவது எங்கள் பெரியம்மா வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு 60 வயசு நெருங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பா இறந்து போயிட்டு ரொம்ப வருஷமாக அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சிங்க, தம்பி, அவங்க தான் சொந்தக்காரங்க. தங்கச்சி பிள்ளைங்க நாங்கள் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சொந்தம் பந்தம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அந்த கண்டிஷனில் தான் பின்னால் வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை. அப்படிங்கிறப்போ என்னை வந்துட்டு 10 வயசுலேயே எங்கள் அம்மா அப்பாக்கிட்டேருந்து பிரித்து கொண்டு வந்து அவங்கக்கிட்ட விட்டுட்டாங்க. எங்கள் அம்மாச்சி வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க, பெரியம்மா கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்படிங்கிறப்போ நான் 10 வயசுக்கு அப்புறமா நான் அம்மா அப்பாவை பிரிஞ்சு, சொந்த பந்தங்களை பிரிஞ்சு, சொந்தக்காரங்களை பிரிஞ்சு நான் வந்து அவங்கள நம்பி இருக்கிறேன். அப்படிங்கிறப்போ என்னை பாதுகாக்க வேண்டியவங்களே வந்துட்டு யாராவது திட்டுங்க, யாராவது ஏதாவது பண்ணோன்னா திட்டுங்க, அடிங்க, ஏதாவது கடைக்கு போக சொல்லணுனாக்கா ஏன் போக மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை திட்டும்போது எனக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்கள நம்பி தானே நான் அம்மா அப்பாவை பிரிஞ்சுட்டு நான் வந்து இங்கே இருக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு அம்மா இருக்காங்க, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா இறந்து போனாங்க, எங்கள் அம்மாச்சி இறந்து போனாங்க. அப்படி இருக்கிறப்போ நான் 10 வயசுலேயே அம்மா அப்பாவை பிரிஞ்சவன். 10 வயசுக்கு அப்புறம் நான் அம்மா அப்பா ஃபுல்லாக பிரிஞ்சு தான் வாழ்ந்துருக்கிறேன். ஒரு மெச்சூர்டான உங்களுக்கே வந்துட்டு அம்மா அப்பா இல்லாமல் எதிர்காலத்தில் பின்னணியில் நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கணும். அப்படிங்கிறப்போ நான் சின்ன வயசில் நான் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல. ஏதோ அந்த மாதிரி ஒரு கோபத்தில் நான் எங்கள் பெரியம்மாவை கிண்டல் பண்ண போக 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி போக வேண்டியவங்க சும்மா இந்த மாதிரி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டு உசுரை வாங்குறாங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி கிண்டல் பண்ண போக அவங்க ஏன்னோ ஏதோ ஒரு கோவத்தில் என்னை வந்துட்டு மறைமுகமாக திட்டினாங்க, அடித்தாங்க, நேரடியாகவும் அடித்தாங்க, திட்டினாங்க. என் மேலே ஒரு பாசம் இல்லாத மாதிரி ஒரு கோவத்தையும் வெறுப்பத்தையும் காமிச்சாங்க. அதே போல் நிறைய பேர் என் மேலே கோவத்தையும் வெறுப்பத்தையும் வெறுப்பையும் காமிக்கிறது. எங்கள் பெரியம்மா என்னை திட்டினாங்க, அடித்தாங்க, நான் பதிலுக்கு நான் அவங்க மேலே ஏதோ கோவம் பட முடியாமல் ஏதோ ஒரு கிண்டல் பண்ணேன், ஏதோ பேசினேன், திட்டினேன். சம்மந்தமே இல்லாமல் இவங்கெல்லாம் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்ன திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் இவங்களுக்கெல்லாம் என்ன உரிமை ரைட்ஸ் இருக்குன்னு எனக்கு என்னன்னு தெரியல. சொந்த வந்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு, சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க என்ன திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு என்ன உரிமை, என்ன ரைட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. சம்மந்தமே இல்லாமல் அவங்கெல்லாம் ஏன் உள்ளே வந்தாங்கன்னே தெரியல இந்த மாதிரி ஒரு விஷயத்தில். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு, இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது.